இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. நெசவு தொழில் நிறைஞ்ச அந்த மாவட்டத்தில் முத்தான மந்திரிக்கு செல்வாக்கு அதிகம். சூரிய கட்சியோட மாவட்ட செயலாளர் பதவியும் அவர்கிட்ட இருக்கிறதால அந்த ஊர் திமுகவினருக்கு அவர் சொல்றது தான் வேத வாக்கு. லோக்சபா தேர்தலில் தான் சொல்ற ஆளதான் தலைமை வேட்பாளராக நிறுத்தும்னு நினைச்சாரு முத்தான மந்திரி. ஆனால் கட்சி தலைவரோட மகனான இளையவர் பண்ண காரியம் மந்திரிக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. முத்தான மந்திரி கிட்ட எந்த கருத்தும் கேட்காமலே தாம் வகிக்கும் அணியின் துணை செயலாளரான பிரகாசமானவருக்கு தந்தைகிட்ட பரிந்து பேசி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு இளையவர். அன்னையிலிருந்து முத்தான மந்திரி அப்செட்டில் தான் இருக்காராம். தன்னோட அதிருப்தியை வெளியில் காட்டாமல் இப்போ உள்ளடி வேலையில் களம் இறங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்காக மலர் கட்சியோட கூட்டணி தலைவர்கள் இலை கட்சியோட கூட்டணி தலைவர்களோட திரைமரபில் கரம் கோர்த்திருக்காரு. எப்படியாவது பிரகாசமானவரை தோற்கடிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஏற்கனவே அந்த தொகுதியில் இலை கட்சி வேட்பாளர் ஆற்றலுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கடைசி ஒரு வருஷமாக அந்த தொகுதியில் அவர் இறங்கி வேலை பார்த்தாரு. அதுக்கு கை மேலே பலன் கிடைக்கும்னு இலை கட்சி நம்பிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில் உள்ளூரில் சக்தி வாய்ந்த முத்தான மந்திரி உள்ளடி வேலை பார்க்கறது பிரகாசமான வேட்பாளருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கான். போதுமான எவிடன்ஸ் இல்லாததால் இதை தலைமைக்கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் புலம்புறாராம் இளையவருக்கு நெருக்கமான பிரகாச வேட்பாளர்.